வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட என்னோட ஷூ கலெக்ஷன்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்க போறேன். என்கிட்ட ரொம்ப நிறைய ஷூஸ் எல்லாம் இருக்காது, மத்த பிளாகர்ஸ் வச்சிருக்கிற மாதிரி ஒரு 20-30 ஷூஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டேன். பட் ஐ ஆல்சோ ஹாவ் குவைட் அ நம்பர் ஆஃப் ஷூஸ், ஒரு 11 இல்ல 12 இருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப புதுசா வாங்கினது அப்படி கிடையாது. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் 5 வருஷமா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதுல பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். என்னோட ஷூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் சூஸ் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஸோ நல்ல குவாலிட்டி, அது ரொம்ப டியூரபிளா, ரொம்ப வருஷம் யூஸ் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபங்க்ஷனலா, லைக் சிலதெல்லாம் வந்து போட்டோன்னா கால்லாம் ரொம்ப வலிக்கும் அந்த மாதிரி இல்லாம நான் பார்த்து பார்த்து தான் வாங்குவேன். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபேவரட், அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷூ, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பூட்ஸ். இது பேர் வந்து லேசப் பூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் இருக்கும், பட் அது சும்மா வந்து ஒரு அழகுக்காக இருக்கிறது தான். ஆக்சுவலி இந்த ஷூ வந்து இந்த மாதிரி சைடில் வந்து ஜிப் ஃபாஸ்டனிங் தான், இதை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த ஹீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 சென்டிமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஷூ வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் எ லெதர் ஷூ, சாஃப்ட் லெதர். இது ஆக்சுவலி மேட் இன் ஸ்பெயின். ஆக்சுவலி இந்த பூட்ஸ், இந்த லெதர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இட்டாலியன் அண்ட் ஸ்பெயின் மேட் வந்து எப்பயுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா விசில்ஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து நான் வாங்கினது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட்டான பூட்ஸ். பட் ஜாஸ்தி வெளியில் போட்டு போக முடியல, ஏன்னா இது நான் லாஸ்ட் இயர் வாங்கினேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் லாக்டவுன்லாம் வந்ததுனால அவ்வளோவா நான் வெளியில் எங்கேயும் போட்டு போகல. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஷூ பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னொரு பூட்ஸ் தான், இது ஆல்சோ மேட் இன் ஸ்பெயின். இந்த பிராண்ட் வந்து மின்ட் வெல்வெட் அப்படின்ற ஒரு பிராண்டில் வாங்கினது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த மாதிரி ஜிப் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கிள்ஸ் இருக்கும், அது அழகாக இருக்கும். இதை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. கீழே வந்து உடன் பிளாக் ஹீல் மாதிரி இருக்கும். ஸோ இது நடக்கும் போது பயங்கர சத்தம் வரும், எல்லாரும் உங்களை தான் பார்ப்பாங்க, யாரா அது இவ்வளோ சத்தத்தோடு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து லெதர் தான். ஸோ இந்த பூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ரொம்ப அடி வாங்கிருச்சு. பட் லெதரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்கிறோமோ அந்த மாதிரி லெதர் ஷூஸையும் நான் வந்து நம்ம நல்லா வந்து கேர் பண்ணிக்கணும். அதுக்குன்னு வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் தொடச்சி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த லெதர் வந்து ரொம்ப நாள் லாங் லாஸ்டிங்காக வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே கூட இருக்குது, அது வந்து எப்படின்னா தண்ணி வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷூஸ் போட்டு போனாலும் தண்ணி வந்து இதில் படாமல் இருக்கும். ஸோ இதுவும் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு பூட்ஸ். அடுத்து கீழே வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் இதே எடுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கயிறுலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம ஆங்கிள் ஸ்ட்ராப்னு சொல்லுவோம். இதை வந்து இப்படி வச்சு நம்ம கட்டிக்கிற மாதிரி இருக்கும், இப்படி சுற்றி சுற்றி கட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராலாம் வச்சு பண்ணியிருப்பாங்க, அந்த சணல்னு சொல்லுவாங்கள, அதில் வந்து ஏதோ பின்னல் போட்டு பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேட், இதுவும் வந்து லெதர் தான். இது ஒன் ஃபார்ம் ஆஃப் லெதர். நம்ம நார்மல் லெதருக்கு முன்னாடி வர ஃபார்ம் தான் ஸ்வேடுன்னு சொல்லுவாங்க. அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்வெட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த செருப்பு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐ திங்க் இட்ஸ் கால்ட் எஸ்பாட்ரில்ஸ். எஸ்பாட்ரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அண்ட் ஃப்ரான்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிலாட்டோ ஹீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டிலாட்டோ ஹீல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப பாயிண்டியான ஒரு ஹீல் மாதிரி வர்றது தான் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் ஸ்ட்ராப் இருக்கும், இது போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு வந்து ஒரு என்னடா இவ்வளோ ஹை ஹீலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆக்சுவலி மிட் ஹீல் தான், கிட்டத்தட்ட ஒரு 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இதில். இதுவும் வந்து இந்த மேலே இருக்கிற இந்த பார்ட்லாம் வந்து லெதர் தான். ஸோ இது கூட ஆஃபீஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கினது தான். இது ஆனால் நான் அதிகமாக வெளியில் போட்டுட்டு போனது கிடையாது, ஏன்னா கொரோனாலாம் வந்ததுனால. ஸோ இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டிலாட்டோ ஹீல்ஸ். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி ஆங்கிள் ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி ஒரு ஹீல்ஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹீல்ஸ், இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். இது வந்து லெதர்லாம் கிடையாது, இது வந்து நார்மல் ஒரு ஃபால்ஸ் லெதர் மாதிரி. இது ரொம்ப சீப்பாக தான் நான் வாங்கினேன்.
டெபனம்ஸ்னு ஒரு கடையில் பிரின்சிபல் அப்படின்ற ஒரு பிராண்ட். இது ஆக்சுவலி வந்து ஒரு அவசரத்துக்குன்னு வாங்கின ஷூ. ஸோ இது ஜாஸ்தி போட்டு போனதில்லை, பட் இதுவும் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வரும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோஃபர்ஸ் ஸ்டைல் ஆஃப் ஷூன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர், இது பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி தெரியும், ஆனால் நல்ல நேவி டார்க் ப்ளூ, மேலே வந்து இந்த மாதிரி போ கூட இருக்கும். இதுவும் வந்து லெதர் தான். பட் நான் வந்து வாங்கினதுலேயே ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு பர்ச்சேஸ் அப்படின்னா நான் இது தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப சீப்லாம் கிடையாது, ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவ் தான். பட் இந்த மாதிரி பாயிண்டி ஹில் வந்து இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ பாயிண்டி ஹில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற இந்த டிசைன் வந்து பொண்ணுங்களை டார்ச்சர் பண்ணணுன்றதுக்காகவே யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பாயிண்டிகள் போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், உங்கள் கால் இப்படி போயிடுமா, பயங்கர பெயினாக இருக்கும். இதை எப்போ போட்டாலும் என் காலில் ஏதாவது ஒரு காயம் வந்துடும். ஸோ அதிகமாக நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், அதனால அப்படியே வச்சுருக்கேன். பட் என்ன பண்ணுறது, நமக்கு வந்து பட்டாதானே வந்து தெரியும். அதனால தான் ஸோ உங்களில் யாராவது பாயிண்டிகள் வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிச்சு வாங்குங்க. ஸோ அடுத்து வந்து இந்த ஷூ பாருங்க, இது வந்து ஒரு லோஃபர் ஸ்டைல். இது ஏன் இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்க அப்படின்னா, இதை நான் அவ்வளோ டைம் போட்டிருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஷூஸ் இந்த வேர்ல்டு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஷூஸ் நான் பார்த்ததே இல்லை. இந்த ஹீல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். இது வந்து கிளாக்ஸ் அப்படின்ற ஒரு கடையில் வாங்கினது, இது கூட லெதர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னீக்கர்ஸ். ஸ்னீக்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு கைண்ட் ஆஃப் ஷூ. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவும் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே யூஸ் டு வேர், அதனால தான் இவ்வளோ அடி வாங்கி அழுக்காக இருக்குது. பட் நான் தொடச்சி தொடச்சி தான் வச்சுப்பேன். பட் இப்போ அதிகமாக வெளியில் போகிறதுனால நான் அதை வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடிடாஸ் பிராண்டில் உள்ளது தான். அதுக்கப்புறம் இந்த ஷூ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைக் பண்ணணும், இல்லை வின்டர் டைமில் அந்த பனி ஒரு நாள் வந்து ஒன்று பெஞ்சுது, அந்த ஸ்னோ கவர் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டே வந்து உருக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம நார்மல் ஷூ போட்டு நடந்தோம்னா கண்டிப்பாக வலிக்கு விழுந்துடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஷூ வந்து போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்துட்டு நல்ல ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிரிப் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் வலிக்கெல்லாம் விட மாட்டீங்க. இது பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா பயங்கர லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கலாம், மலையிலலாம் அழகாக ஏறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோலைட் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் உள்ளது தான். பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரிமோர் அப்படின்ற ஒரு, இது வந்து ஒரு யூகே பேஸ்டு பிராண்டு, அதில் வாங்கினது தான். ஸோ இது இந்த டைப் ஆஃப் ஷூ வந்து இந்த ஊரில் இருக்கும் அப்படின்னா ரொம்பவே வந்து அவசியமான ஒரு விஷயம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அரிய வகை பொக்கிஷம். ஏன்னா இதை வந்து நான் ஒரு 7 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அடிடாஸில் உள்ள அல்ஃபா பவுன்ஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூவே வந்து கிட்டத்தட்ட லெஸ் தென் 400 கிராம்ஸ் தான் இருக்கும், அதை விட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் லைட், அவ்வளோ இதுவாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க, ஜூம்பா பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணுறீங்க, பிகாஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட்டாக இருக்கும். இப்போதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்டைம்ஸ் இந்த ஜிம் பண்ணும்போதுலாம் இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் அவ்வளோ அடிச்சிருக்கேன் இது போட்டு, ஒரு 7 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், பட் இன்னும் இது அப்படியே இருக்குது. ஆல்ஃபா பவுன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து இதே சீரீஸில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் வந்திருக்கு, பட் நான் இதை இப்போதைக்கு வந்து தூக்கி போடுறதா இல்லை, இன்னும் எவ்வளோ வருஷம் வருதோ அவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இது நான் இந்தியாவில் தான் வாங்கினேன். பட் இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இதை போட்டுட்டு நிறைய பிளேஸில் வந்து நடக்க முடியாது. நான் ஒன் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹைக்கிங் போகும்போது எனக்கு தெரியாமல் இந்த ஷூ போட்டு போயிட்டேன், கீழே இறங்கி வரும்போது அப்படியே வலிக்கிடுச்சு. நல்ல வேலை அப்படியே வந்து மேட்ச் பண்ணி பக்கத்தில் இருந்த செடியெல்லாம் பிடிச்சி அப்படியே வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். பட் அது அந்த மாதிரி வலிக்கு விழுந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஷூ வாங்கினேன், இதுக்கு முன்னாடி காமிச்ச ஷூ. ஸோ அந்த மாதிரிலாம் அதை போட்டு போக முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரன்னிங் போகிறீங்க, அதுவும் சம்மர் டைமில் இங்கே ரன்னிங் போகிறீங்க, இல்லை எதனா டான்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஜிம் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கோட் ஷூஸ். இந்த ஊரில் இந்த கோட் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் கோட் ஷூஸ்னால் ஹீல்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் கிட்டன் ஹீல்ஸ். கிட்டன் ஹீல்ஸ்னால் லெஸ் தென் 2 இன்ச்சஸ்க்கு இருக்கிறத வந்து இந்த ஊரில் கிட்டன் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பாயிண்டி டோ தான், பட் ஓரளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி ரொம்ப பாயிண்டியாக வராது, இந்த இடத்துல கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நான் கிளாக்ஸில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு பிங்க் லெதர், இது வந்து லெதர் ஷூஸ் தான்.
அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷூஸ் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருந்தோம்னா பயங்கரமா கால் வலிக்கும். அதுக்காக இது வந்து நான் ஒன்று ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் சம்மர் சாண்டில்ஸ். ரொம்ப வந்து நார்மல் சிம்பிளான ஒரு டிசைன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நான் வாங்கினேன், ஆனால் சம்மரில் மட்டும்தான் இது போடுவேன். அடுத்து ஃபைனலி என்கிட்ட இருக்கிற ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹீல் சாண்டில் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஹீல்ஸ் வரும், ஸோ நடக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ரொம்ப பெரிய ஹீல்ஸ்லாம் கிடையாது, இது ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுவும் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஷூ கலெக்ஷன் மொத்தத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அவங்க எல்லோரும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.